வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாங்செங் 355 கட்டாஃப் மிஷினோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பவுடர் சம்மந்தமான சர்வீசிங் அன்பாக்சிங் வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களை ஷேர் பண்ணுங்கள். சரி பார்க்கலாம். இது வந்து மாடல் நம்பர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டிஜே டாங்செங் G02 355 மாடலு 355 mm 14-inch 355 mm வரும். மாடல் நம்பர் வந்து 355. கட் ஆஃப் வாங்கும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் கம்பெனி கட் ஆஃப் வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லை, லோக்கல் சைனா மேக்கு கட் ஆஃப் வாங்கும்போது இந்த 355 மாடலாக அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த 355 மாடலுக்கு தான் உங்களுக்கு வந்து என்னென்னா ஆர்மிச்சர் கிடைக்கும். ஸோ ஓகே, என்னென்னா வீடியோ கட் ஆகிடுச்சு. ஸோ இந்த அந்த அதனால் அந்த 355 மாடலான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த மாடலுக்கு தான் ஆர்மிச்சர் கிடைக்கும். மற்ற மாடலுக்கு வந்து ஆர்மிச்சர் வந்து வைண்டிங் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். சரி ஓகே, இது வந்து 355, இதுதான் அதோடய ஃபுல் பாக்ஸு. ஓகேங்களா? சரி நம்ம வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன். என்ன ஸ்பெசிஃபிகேஷன்னா 2000 வாட்ஸு அதோடய சைஸ் போட்டிருக்காங்க. ஆர்பிஎம் வந்து 3800 ஆர்பிஎம்மு. வெயிட் வந்து கிட்டத்தட்ட 16 கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் ரோட் கிட்டத்தட்ட 16-18 கிலோ வரைக்கும் வெயிட் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. சரி ஓகே, அன்பாக்சிங் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்பேருக்காக உழைச்சேன். ஸோ கவர் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா வாரண்டி கார்டு மாதிரி கொடுத்து கார்பன் செட்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் எடுத்துடலாம். ஸோ இதுதான் மிஷின். ஸோ சிங்கிள் கன்னில் எடுக்கிறேன். கொஞ்சம் வீடியோ ஒரு மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ உள்ளே நமக்கு தேவையான பேரிங் கொஞ்சம் வந்தது, அதனால் அது இருக்குது. சரி ஓகே, இதுதான் மிஷின். ஸோ மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மறுபடியும் இதிலே பார்த்துடலாம். ஜூமிங் பட்டர்ஸ். ஸோ வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 200-250 வாட்ஸ் போட்டிருக்காங்க. 50-60 Hz 2000 வாட்ஸு இது வந்து வோல்ட்டு, சாரி. ஸோ அதுக்கப்புறம் 3800 RPM போட்டிருக்காங்க. சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க, மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வந்து லாக்டெக் ஒயர் வந்து நல்ல கனமான ஒயரே கொடுத்துருக்காங்க. ஒயர் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நல்லா கனமாக இருக்குது. ஸோ நல்ல 3-phase ஒயர் இருக்குது. ஆனால் அந்த எர்த்துக்குள்ளது கொடுக்காமல் ரைட் அண்ட் லெஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒயர் கொஞ்சம் நல்ல நீளமாகவும் நல்ல ஹார்டாகவும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அந்த லாக்கிங் டைப்பு. இந்த சைடு வந்து இந்த சைட் லாக் பண்ணுற மாதிரி. ஓகே, இது இப்படி தான் சைட் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் சைட் லாக் பண்ணாமல் இருந்தது. ஸோ இது நான் சரி ஓகே, இவ்வளோ நேரம் வந்து சைட் லாக் வந்து பண்ணாமல் இருந்தது. என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேக் கட்டியிருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ இந்த டேக் கட்டியிருக்காங்க. இந்த டேக் வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்கிறதுக்காண்டி கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இது நார்மல் சென்டர் ஸ்ப்ரிங் டைப்பு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் தெரியுதுங்களா? ஸோ இது வந்து சென்டர் ஸ்ப்ரிங் டைப்பு. கென்னு அந்த மாதிரி மாடலுக்குலாம் அந்த சென்டர் ஸ்ப்ரிங் டைப் தான் வரும். போஸுக்கு வந்து இந்த பைக்கு ஜாக்கப்ஸ் மாதிரி அந்த ஸ்ப்ரிங் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வியூ பார்த்துடலாம். சரி ஓகே. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ. ஸோ அந்த போல்டு டைப் நட்டு டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இது கொடுத்துருக்காங்க. அதுமாரி இந்த சைடு வந்து பிசர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து கட் பண்ணி போகும்போது பிசர் வந்து இந்த சைடில் வந்து தெரிக்காமல் இருக்கிறதுக்காக, அந்த பொறி பறக்காமல் இருக்கிறதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் டைப் வந்து 355 நார்மல் சுவிட்ச் டைப் தான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தெரியும், இந்த சுவிட்ச் டைப் வந்து நார்மல் சுவிட்ச் டைப் தான். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லிவர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் ஆங்கிள் இதுமாதிரி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. இப்போ டாங்செங் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் கொஞ்சம் பரவாயில்லங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நல்லா இருக்கிற கட் ஆஃப் எதுன்னு பார்த்தீங்கன்னா போஸு கென்னு இந்த ரெண்டுமே ஹிட்டாச்சி கூட நான் அந்தளவுக்கு சொல்ல மாட்டேன். போஸ் கென் வந்து கட் ஆஃப் மிஷின் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்து லோக்கல் ப்ராண்டில் இந்த பவர்டெக்ஸ் அந்த மாதிரி ப்ராண்டு பார்க்கும்போது இந்த டாங்செங் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான், இது வந்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண வேண்டியது. ஸோ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கல. ஸோ இந்த மாதிரி பவர்டெக்ஸ் சம்மந்தமான சர்வீசிங் அன்பாக்சிங் வீடியோஸ் வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.